உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ரொம்ப நன்றிங்கம்மா. இன்னைக்கு பொங்கல் அதுவுமா கையில காசு இல்லாம என்ன பண்ண போறோம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு தீபாமா விஷயத்த சொல்லி வர சொன்னதும் உசுறு வந்த மாதிரி இருந்துச்சுமா. ஆமாம்மா, எங்கள் மாதிரி அன்றாடம் கட்சிங்களுக்கு நாளுங்கிழமை வந்தாலே செலவு நினைச்சு பயமா இருக்கும். பெரியவங்க நாங்கள் சமாளிச்சுப்போம். வீட்டில் இருக்கிற சின்ன பசங்க மற்ற எல்லாரையும் போல பண்டிகை கொண்டாடணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களை சமாளிக்கிறதுக்குள்ள போரும்போதும் ஆயிடுமா. நீங்கள் பொருளும் கொடுத்து எல்லாருக்கும் புது துணியும் கொடுத்து காசு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்மா. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஐயா. அப்ப நாங்க வரங்கய்யா. வரங்கம்மா, வாங்க போலாம். போங்க போங்க. கார்த்தி, ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கப்பா. மாமா, இது தீபோட ஐடியான்னு கார்த்திக் சொன்னார் இல்ல? ஐடியா தான் கொடுக்கலாமே. அவ சம்பாதிச்ச காசையா கொடுத்தா? பெரிய இவ மாதிரி பேசுறாளே. தீபா, உன் யோசனை நல்ல யோசனைம்மா. இனி எல்லா வருஷமும் இதே மாதிரி நிறைய பேருக்கு நம்மளால முடிஞ்சத கொடுக்கணும். ரொம்ப சந்தோஷம் மாமா. ஏங்க, என்னமோ இப்பதான் இதெல்லாம் நம்ம பண்ற மாதிரி ஆச்சரியமா சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம கம்பெனில வேலை பாக்குற அத்தனை பேருக்கும் போனஸ் கொடுத்து 10,000-க்கு புது துணியை எடுத்து கொடுக்க சொல்லிருந்தோம்ல, அதே மாதிரி தான இதுவும். அதுவும் இதுவும் ஒண்ணா நாச்சியா? அவங்களுக்கும் பொங்கல் மாதிரி பண்டிகை டைம்ல செலவு ஜாஸ்தியா இருக்கும்ன்றத மனசுல வச்சுதானே நம்ம ஹெல்ப் பண்றோம். இதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? அதுவும் போக, உதவின்னு நம்ம கிட்ட கேட்டு வரவங்களுக்கு நாம உதவி பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம். அதெல்லாம் நான் தானே பண்ணிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் நீங்க எதுவுமே சொல்லல. மா, நம்ம எம்ப்ளாயிஸ் கொடுக்கறது வேற, அவங்களுக்கு எதுக்காக நம்ம கொடுக்கறோம்? அவங்களால டைரக்டா நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கு, அதுக்கான நன்றியா தானே இந்த போனஸே கொடுக்கறோம். இத எல்லாரும் செய்யறது தானம்மா. அதே மாதிரி உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு செய்யறது வேற. இப்ப வந்துட்டு போறவங்க எல்லாருமே நம்ம டே டு டே லைஃப்ல ஏதோ ஒரு விதத்துல நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ண உதவுறாங்க. ஆனா அவங்க ஹெல்ப்பை நம்ம பெருசா யோசிக்கிறதே இல்லை. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டைம்ல கேட்காம செய்யறது தான் நாம அவங்களுக்கு செய்யற நன்றியா இருக்குமா? நான் தப்பா எல்லாம் சொல்லலப்பா. என்னமோ நம்ம தான தர்மமே பண்ணாத மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு, அதனாலதான் சொன்னேன். மற்றபடி இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.